where we are cooking, first you don't operate this switch. Then first this you have to join it, then you have to put a switch. First வந்து சுவிட்சை வந்து போடக்கூடாது. இங்கே எல்லாம் மாட்டின மாதிரி தான் போடணும், எல்லாம் ஷாக் அடிக்கும். இட் பி பாயில்டு. இது வந்து அரிசி வந்து கொதிக்கணும், கொதிக்கணும், அதாவது தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிச்ச பிறகு தான் அரிசி பண்ணணும், ஒழுங்காக சொல்லணும். அப்டர் த வாட்டர் இஸ் பாயிலிங் புட்டர் ரைஸ், அதர்வைஸ் இட் பிகம் இட் டஜின் குக் ப்ராப்பர்லி. இட் வில் பி அதர்வைஸ் இட் வில் பி இட் வில் பி வெட் ஒன்லி. வீரமாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயம்னா இதை நல்லா கொதிச்ச ஒன்று போடணும். ஆஃப்டர் த வாட்டர் இஸ் பாயிலிங் வட்டு குட் த ரைஸ் அப்படின்னு அது கொதிச்ச பிறகு அரிசியை போடணும். இப்படியே கிருஷ்ண ஜெயந்தி ஸோ ஹேட் மேட் அ ஹவுஸ் நீட்லி. கிருஷ்ண ஜெயந்தி வந்து நல்லா சுத்தமாக வீடெல்லாம் நல்லா நீட் பண்ணி வச்சு சமையல் பண்ணி சாமிக்கு ஊட்டணும். ஸோ ஐ ஹவ் வாட்ட கேர்டு ரைஸ். அது கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், கிருஷ்ணா லைக்ஸ் மில்க்கு கேர்டு கி. ஸோ டியூரிங் திஸ் கிருஷ்ண ஜெயந்தி வி ஹவ் டு கிவ் அ லாடு கிருஷ்ணா, லாடு கிருஷ்ணா த கேர்டு ரைஸ். வாட் ஆர் த ரைஸ் லைக்ஸ் ஈட் தட் யூ ஹவ் டு கிவ் டு லாடு கிருஷ்ணா. லாடு கிருஷ்ணாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வைக்கணும். ஸோ இட்ஸ் ஐ ஹவ் மேட் இட்ஸ் ஐ ஹவ் புட் த லிட்டில் சால்ட் ஆல்சோ. சால்ட்டு யூ ஷுடன்ட் மீன்ஸ் அவர் ஹேண்ட் டு புட் இட். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஹவ் டு டேக் இட் ஹியர் ஃப்ரம் த இந்த ஸ்டீல் இஸ் பெட்டர் யூ ஹவ் டு யூஸ் எ ஸ்டீல் ஸ்பூன் வெல் அண்ட் குட். அதாவது ஸ்டீல் கரண்டி எடுத்துக்கிறோம், இந்த கரண்டி சோறு எடுக்க கரண்டி. ஸோ யூ ஹவ் டு டேக் தி ஸ்பூன் அண்ட் நைஃப் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி நெசசரி டு குக் தட் யூ ஹவ் டு டேக் இட் அவுட். என்னெல்லாம் வேணுமோ அதை மெதுவாக எடுத்துக்கிறோம். இடமாக எடுத்து கஷ்டம், ஸ்மால் பேஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக். சின்ன இடம்னா எடுக்க கஷ்டம். எனவே யூ ஹவ் டு டேக் இட். ஸோ யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் மேக்கிங் த தேர்ட் ரைஸ். ஸோ எனவே ஹேவிங் தி You need to take a spoon. So you have to put the spoon opposite to this. So you have to put it 1, 2, 3. Because it is of ratio 1:3 full 1. So it is a 1:3. So you have to make it at least 3 spoon. Let it be checking. நல்லா இதை வந்து இங்கே மாட்டிட்டு தான் மேலே ஆன் பண்ணணும், அல்லது ஷாக் அடிக்கும். நல்லா கொதிச்ச பிறகு போடணும், அல்லது அரிசி வந்து நனைஞ்சி நனைஞ்சி போயிருக்கும். கொதிக்கிறதுனால போட்டிங்கன்னா அரிசியை நனைய வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதனால் நல்லா இங்கே எந்த அடுப்பில் வச்சாலும் தண்ணியை கொதித்த உடனே போடுங்க, நல்லோட இன்சைட்டும் செத்துடும். இன்சைட் வச்சிருந்தாலும் சொல்லி ஜோக்கி பூச்சி வச்சுருந்தாலும் செத்துடும். தண்ணியில் கொதித்த உடனே அப்படி போடணும். சரி நல்லா வைக்கணும்னா கொஞ்சம் உப்பு வந்து கையில் போடக்கூடாது. அந்த ஸ்பூன் எடுத்து அப்படி இது வந்து இந்த மூணில் ஒரு பங்கு இருக்கனால 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்மே கையில் பிற லகாக்கி விரும்பலாம் வந்து உஸ்கோ பானியை உஸ்கோ பாலினிக்கு பார்த்து சாவலாம் வந்து நெய்யில் அலைங்கத்தை ஒரு பிக் ஜாத்து பைசா பிக் ஜாத்து உஸ்கேலே அச்ச பாலினிக்கு பார்த்து சாவல் ஃபஸ்ட்மே நல்லா பாய்ச்சி கீழகான பாய்ச்சி பாயிலிங் பாயிலிங்னா கொதிக்கு இதாட்டு கூட்ட சால்ட் டாலு நமக்கு டால்னேக்கா உஸ்கோ டீஸ்பூன் ஹச்சனே டால்னேக்கா சம்பிராயரத்தை. ஸோ தத்துவரத்தை இஸ்கேலி தீன் ஸோ மாப்பிச்சா டால்னு டேஸ்ட் இதாட்டி த்ரீ ஸ்டோன் மூணு பண்ணு இப்படி போடணும். பின்னாடி மாற்றி எழுதி போடணும். ஜோஸ்கா பிக்சர் இருக்கிற தீன் மாப்பு நமக்கு எல்லாம் வந்து தின்னாக நமக்கு ஆஸ்கா வேலாக்கா நம்ம வந்து டால்னா கைது ஓகே. வாட்டர்னால் தண்ணி நீர் பானின்னு சொல்லுவாங்க, பாய்லிங்னா வந்து கொதிக்கிறது உபால்தேன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், உபால்தே மராட்டின்னு. அண்டு பபுள்ஸாக இருக்காங்க, பபுள்ஸ்னால்
இந்த நீர் குமிழின்னு சொல்லுவாங்க. இதோ பானிக்கே புக்கே அத்தை ஓயே ஓகே. ரைஸ்னால் அரிசி சாவல், ஃபுட்டுனா உணவு, கானான்னு சொல்லுவாங்க ஜெவன் சொல்லுவாங்க, நமக்குனா சால்ட், சால்ட்டுனா உப்பு நமக்கு சொல்லிட்டு இப்படி ரெடி. ஸோ இத்தனோட லோயிட் வந்து ஒரு பேரை வச்சு இது வந்து குறைக்க முடியாது பார்ப்போம். பேர் ரெடியூஸ் வில் பி கோ டவுன், பபிள்ஸ் பபிள்ஸ் ஆர் கம்மிங், டூ லைக் திஸ் வந்து கொட்டினா ஷாக் அடிக்கும், ஜாஸ்தியாக இருந்தால் கொட்ட விடாமல் ஃபால் டவுன் தான்.